பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் எப்படி ப்ரெசன்ட் பண்ணால் ஃபுல் மார்க் வாங்க முடியும் அப்படின்றத கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ வந்து முதல்ல வந்து பகுதி ஒன்று அப்படின்ற ஒரு தலைப்பை நாம் கொடுக்க போகிறோம். அடுத்தது அதில் வந்து ஒன்றுலேருந்து 15 வினாக்களுக்கு ஒரு மதிப்பெண்ணா, அப்போது வினா என்ன எழுதி விடைக்கான ஆப்ஷன், இப்போ ஆப்ஷன் இ அப்படின்னா ஆப்ஷன் இ எழுதி அதனுடைய விடையை எழுதணும். இப்படி 15 வினாக்களும் எழுதும்போது நீங்கள் ஒரு பக்கத்தில் எழுதி முடிக்கணும், அல்லது ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் எடுத்துகிட்டு போய் அடுத்த பக்கத்தில் எழுதக்கூடாது, ஒரு பக்கத்தில் அதை முழுசாக எழுதி முடிச்சிடணும். சரிங்களா, அடுத்து ரெண்டாவது பேஜுக்கு வரும்போது, அடுத்து ரெண்டாவது பேஜுக்கு வரும், அடுத்தது பகுதி ரெண்டு பிரிவு ஒன்று அப்படின்னு சொல்லி போடணும். இங்கே வந்து பகுதி ஒன்றுன்னு தவறாக கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து பிரிவு ஒன்று அப்படின்றது வரணும். சரிங்களா, அடுத்தது வந்து 2 மார்க் கொஷின். இது நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால், வினா எண் 16 அப்படின்னு சொல்லி போடுறோம். போட்டுட்டு விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள், இது வந்து சைட் ஹெட்டிங் முகமன் சொற்கள் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே சின்னதாக தலைப்பு அப்படின்ற ஒரு ஹெட்டிங் எழுதுகிறோம். தலைப்பு, அதுக்கு கீழே ஆசிரியர் பெயர். இப்போ தலைப்பு அப்படின்னு சொன்னால், இந்த விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள் அப்படின்ற கேள்வி எந்த பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாடத்தினுடைய தலைப்பை நம்ம அங்கே எழுதணும். இது எந்த பாடத்திலேருந்து கேட்கப்பட்டிருக்குன்னா காசி காண்டம். அதுக்கு கீழே ஆசிரியர், ஆசிரியர் யார், அதிவீரர் ராம பாண்டியர். அதுக்கு கீழே தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய விடையை அதுக்கு கொடுக்கணும். இப்படி எழுதும்போது எளிமையாக மதிப்பெண்ணை பெற முடியும். அடுத்தது பாசவர் வாசவர் பல் நினை விளைஞ்சர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இங்கேயே வந்து நூல் என்னன்றதை கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நீ ஹெட்டிங் என்ன எழுதணும்னா பாசவர் வாசவர் பல் நின விளைஞ்சர் உமனர் அப்படின்றத ஹெட்டிங்காக கொடுத்துடணும். அதுக்கு கீழே தலைப்பு சிலப்பதிகாரம் ஆசிரியர் இளங்கோவடிகள், அதுக்கு கீழே அதற்குரிய விடையை நம்ம எழுதணும். இதே மாதிரி 2 மதிப்பெண் வினாக்களுக்கும் சரி 4 மதிப்பெண் வினாக்களுக்கும் சரி இந்த மாதிரி தலைப்போடு எழுதணும் அப்படின்னு சொன்னால் எளிமையாக நாம் மதிப்பெண் பெற முடியும். அடுத்தது இதில் வந்து பார்த்தோம்னா 20வது வினா பார்த்தோம்னா விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ விடைக்கேற்ற வினா அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கை மட்டும் நீ சைட் ஹெட்டிங்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஷின் ஆ அப்படின்ற கொஷின் போட்டு அதுக்கான அதற்குரிய வினாவை எழுதி வினா அதாவது கேள்விக்குரிய நீ அங்கே எழுதணும். சரிங்களா, அடுத்தது வினா எண் 21 எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் பல்லார் என தொடங்கும் குரல் அப்படின்றது சைட் ஹெட்டிங்காக இருக்கணும். குரல் எழுதும்போது தொடங்கும் குரல் அப்படின்றதுனால பல்லார் அப்படின்ற வார்த்தையை நீ அடிக்கோடிட்டு காட்டணும், அன்லைன் பண்ணி காட்டணும். அதே மாதிரி முடியும் குரல் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் முடிகிற வார்த்தையை நம்ம என்ன பண்ணோம்னா அடிக்கோடிட்டு காட்டணும். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காட்டும்போது அது அதிகமான ஒரு மதிப்பெண்ணை பெறவும் நம்முடைய ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கவும் அது காரணமாக அமையும். அடுத்தது பிரிவு 2க்கு போகலாம். இப்போ பிரிவு 2 வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 மதிப்பெண்கள் வினாக்கள். இது வந்து முழுமையாக நமக்கு வந்து புத்தக பயிற்சி வினாக்கள் தான் அதிகமாக இதில் கேட்கப்படுவாங்க. அப்போ இதில் வந்து பார்த்தோம்னா தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகை சொற்களை விரித்து எழுதுகன்னு கொடுத்துருக்கு. அப்போது தண்ணீர் குடி தயிர் குடம் தொகை சொற்கள் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதுக்கு கீழே தண்ணீரை குடி தயிரை உடைய குடம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் விரித்து எழுதுதல் வேண்டும். இதுக்கு இப்படி வந்து பக்கத்தில் போடணும். அடுத்தது 23 நண்பா எழுது இது எவ்வகை தொடர் என விளக்குக அப்படின்னு சொன்னால் நண்பா எழுது அப்படின்னா விழித்தொடர். அப்போது வினாவை எழுதி அதுக்கு நேராக அந்த தொடர் என்ன அப்படின்றத நாம் எழுதணும். அதே மாதிரி கலைச்சொல் தருக, கலைச்சொல்க்கு வந்து வெறும் வினா எழுதி விடை எழுதணும். பயோடெக்னாலஜி பேட்டன்ட் அப்படின்றத வினா எழுதி விடை எழுதணும். எப்போவுமே புத்தக பயிற்சி வினாக்கள் வரும்போது பெரும்பாலும் வினாக்களை எழுதி விடை எழுதும்போதே நம்ம எளிய முறையில் மதிப்பெண்ணை பெற முடியும். அடுத்தது கலவை சொற்றொடரை கலவை சொற்றொடர்களாக மாற்றுக, இதையும் நாம் வந்து இதுக்கு வந்து நம்ம வினா எழுத தேவையில்லை. இதை வந்து கூத்து கலைஞர் பாட தொடங்கியதால் நம்ம எந்த இடத்துல வந்து எழுத்துக்களையோ சொற்களையோ மாற்றுமோ அந்த இடத்துல அடிக்கோடிட்டு காட்டினா மட்டுமே போதுமானது. அடுத்தது பெருமழை பெய்தது மரங்கள் வேரோடு சாய்ந்தன,
பெருமழை பெய்ததால் மரங்கள் வேரோடு சாய்ந்தன அப்படின்றத எழுதணும். அப்போ பெய்ததால் அப்படின்ற இடத்துல அடிக்கோடிட்டு காட்டணும். அடுத்து பகுப்பத உறுப்பிலக்கணம் அப்படின்ற ஹெட்டிங்கை கொடுத்துட்டு தனிந்தது அப்படின்ற கொஷினை எழுதி அதுக்கப்புறம் அதை வந்து பகுப்பதமாக பிரித்து எழுதும்போது அதுக்கு எளிமையாக இரண்டு மதிப்பெண்கள் பெற முடியும். இப்போ பகுப்பதம் அப்படின்னும் போது பிரித்து எழுதுறதுக்கு தனியாக நமக்கு ஒரு மதிப்பெண், அதுக்கு விடை எழுதும்போது அதுக்கு தனியாக ஒரு மதிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுப்பாங்க, சரிங்களா? அடுத்து கீழ்காணும் சொற்களுக்கு இலக்கண குறிப்பு. அடுத்தது இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பு எழுதும்போதும் வினா எழுதி விடை எழுதுதல் அவசியமானதாகும். இப்போ அடுத்து பகுதி மூன்றுக்கு போகிறோம். பகுதி மூன்றில் பிரிவு ஒன்று அப்படின்றத பார்க்குறோம். பிரிவு ஒன்றில் எவையனும் ரெண்டு வினாக்களுக்கு விடையளிக்கணும். இதில் வந்து கட்டாயமாக வந்து பார்த்தோம்னா பத்தி வினா விடையை நம்ம ஒன்று எழுதிடுவோம் இல்லையா. பத்தி வினா விடைனா விடை அங்கேயே இருக்கும், நம்ம அதை வந்து படித்து எழுதிடலாம். இன்னொன்று வந்து வினாக்களில் ஒன்றை நம்ம எழுத போகிறோம். அப்போ அந்த வினாக்களில் ஒன்று எழுதும்போது அதை வந்து பக்க தலைப்பாக எழுதி அதுக்கு வந்து தலைப்பு ஆசிரியர் பெயர் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது எளிமையாக மூன்று மதிப்பெண்கள் பெற முடியும். அதே மாதிரி மூன்று மதிப்பெண் வினாக்களில் வந்து பார்த்தோம்னா ஒன்று வந்து மனப்பாடத்தை கண்டிப்பாக நம்ம இங்கே எழுதணும், இன்னொன்று வினாக்களுக்கு விடையளிக்கணும். அப்போது இதுவும் அந்த மனப்பாடம் எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தூசும் துயிரும் என தொடங்கும் குரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என தொடங்கும் சிலப்பதிகாரம். இப்போ நம்ம எழுதும்போது தலைப்பு சிலப்பதிகாரம், அது கீழே ஆசிரியர் பெயர், அதுக்கு கீழே அந்த பாடலை நம்ம எழுதணும், சரிங்களா? இதுக்கு மேலே வந்து பிரிவு ஒன்றில் பத்தி வினா விடை கொடுத்துருந்தாங்க, அதுக்கு தலைப்பு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பத்தி வினா விடை அப்படின்னு எழுதிட்டு வினாக்களுக்குரிய விடையை மட்டும் எழுதுனா போதுமானதாகும். இப்போது அடுத்தது பிரிவு மூன்று. இந்த பிரிவு மூன்றும் வந்து பார்த்தோம்னா மூன்று மதிப்பெண் வினாக்கள், இரண்டு வினாக்களுக்கு விடையளிக்கணும். இதில் ஒன்று வந்து பார்த்தோம்னா அணி அல்லது அலகிடுதல், அதுக்கப்புறம் ஒரு இலக்கண வினா மூணு கொடுத்துட்டு ரெண்டு எழுத சொல்லுவாங்க. இதில் கட்டாயம் அலகிடுதல் நமக்கு உண்டு. அப்போ அலகிடுதல் ஒன்று எழுதிடுவோம், இன்னொன்று இலக்கண வினாலேருந்து ஒன்று நம்ம எழுத போகிறோம். இப்போ இலக்கண வினா எழுதும்போது ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எழுதுக அப்படின்னு சொன்னால் இதனுடைய தலைப்பு ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் அப்படின்ற பக்க தலைப்பை கொடுக்கலாம். அப்படின்னா கீழே வந்து தலைப்பு அப்படின்னும்போது இயல் ரெண்டு இல்லை இயல் மூன்று அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம அடுத்ததை எழுத ஆரம்பிக்கலாம். அடுத்தது அலகிடுதல் எழுதும்போது அலகிடுதல் வந்து முதல்ல திருக்குறளை நம்ம மேலே நாலு சீர் கீழே மூணு சீர் வர மாதிரி பிரித்து எழுதணும். பிரித்து எழுதுனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கட்டம் போட்டு எழுதணும். அந்த கட்டத்துக்குள்ளே என்ன எழுதுறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல சீர் அசை வாய்ப்பாடு அப்படின்றத தலைப்பு கொடுத்து அதுக்கு கீழே ஒன்றின் கீழ் ஒன்றாக அந்த சீரை எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் பிரித்து எழுதணும். இப்போ இதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அடுத்தது பகுதி நான்குக்கு போகிறோம். இந்த பகுதி நான்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐந்து மதிப்பெண் வினாக்கள். இது வந்து பார்த்தோம்னா ஐந்து வினாக்களுக்கும் அல்லதுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது 36 அப்படின்னு சொன்னால் அதில் ரெண்டு வினா, சாரி 38 அப்படின்னு சொன்னால் அதில் ரெண்டு வினா, 39னா ரெண்டு வினா. அப்போ ஒவ்வொன்றுத்துலேயும் ரெண்டு ரெண்டு வினா அல்லது கொடுத்து கொடுக்கும்போது நம்ம ஏதாவது ஒன்றை இதில் எழுதிட்டு வரணும். அப்போ ஐந்து வினாக்களுக்கும் விடையளிக்கணும். இதில் வந்து முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வினா விடை செய்யுள்ளேருந்து நமக்கு கேட்பாங்க. அப்போ அதுக்கு நம்ம வந்து விடை எழுதணும். அதுக்கு வந்து பக்க தலைப்பு நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் நீங்கள் எழுதணும். அதாவது சிலப்பதிகார மறுவூர்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக அப்படின்னு சொன்னால் ஒப்பீடு. அதாவது சிலப்பதிகார மறுவூர்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளங்களோடு வணிக வளங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிடுதல் அப்படின்ற தலைப்பு கொடுத்துட்டு நூல் வந்து சிலப்பதிகாரம், ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள் அப்படின்றத எழுதி எழுதலாம். அடுத்தது இதில் வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொன்று மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையான வரம் என்ற தலைப்பில் கட்டுரை
கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுத சொல்கிறாங்க. அப்போ தோழனுக்கு வாழ்த்தி மடல், இது நம்முடைய பாடப்புத்தகத்தில் இருக்குது. அதே மாதிரியான முறையில் நீங்கள் எழுதணும். இது எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே வந்து இடது பக்கத்தில் தான் ஆரம்பிக்கணும். கடிதம் எழுதும்போது இடது பக்கத்தில் ஆரம்பித்து அது வலது பக்கத்தில் முடிக்கணும். ஏன்னா ஒரே பக்கத்தில் முடிக்க முடிஞ்சால் முடிக்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் வலது பக்கத்தில் நமக்கு ஒரு பாதி பக்கம் வரைக்கும் எழுதி முடித்தோம் அப்படின்னு சொன்னால், அப்போ ரெண்டு பேப்பரும் அதை வந்து ஒன்றா பார்க்கும்போது அந்த கடிதம் முழுமையாக நம்மளால் படித்து அதுக்கு மதிப்பெண் கொடுக்க முடியும். அந்த மாதிரி எழுதுறது நல்லது. அடுத்து வந்து, உங்கள் தெருவில் மின் விளக்கு பழுதடைந்துள்ளன, அதனால் இரவில் சாலையில் செல்வோருக்கு ஏற்படும் இடையூறுகளை எழுதி ஆவணம் செய்யும்படி மின்வாரிய அலுவலருக்கு கடிதம். அப்போது வந்து மின் விளக்கு பழுதடைஞ்சது, அப்போ மின் வாரியருக்கு நம்ம கடிதம் எழுதணும். இதுவும் வந்து பார்த்தோம்னா இடது பக்கத்தில் தொடங்குறோம். அனுப்புனர், பெறுனர், அதுக்கப்புறம் மதிப்பிற்குரிய ஐயா, அதுக்கப்புறம் பொருள், அதுக்கப்புறம் வணக்கம் சொல்லி நம்ம என்ன சொல்ல வரமோ அந்த கருத்தை வந்து மூன்று அல்லது இரண்டு பத்திகளில் கொடுக்கணும். ஒரே பத்தியாக கொடுக்காமல் ரெண்டு அல்லது மூன்று பத்திகளில் எழுதணும். அந்த ரெண்டு பத்தி இடது பக்கத்தில் எழுதிட்டு மூணாவது பத்தியை வலது பக்கத்தில் மேலே கொடுத்துட்டு அதுக்கு கீழே நன்றி, இப்படிக்கு உண்மையுள்ள, அதுக்கு கீழே உரைமேல் முகவரி. அப்போது இடது பக்கம் முழு பக்கமும் எழுதணும், வலது பக்கத்தில் பாதி பக்கம் வரைக்கும் கொண்டு வந்து கடிதத்தை முடிக்கணும். அப்படி முடிக்கும்பொழுது தான் கடிதத்தை முழுமையாக படித்து முழு மதிப்பெண்களை வாங்க முடியும். அடுத்தது வினாயன் 40. 40 வந்து பார்த்தோம்னா கட்டாயமாக இந்த படத்தை உணர்த்தும் கருத்து அப்படின்றது. நம்ம பாடப்பகுதியில் 9 இயல்கள்லேயும் ஒரு ஒரு படத்தை உணர்த்தும் கருத்து இருக்குது. அது கட்டாயம் ஒரு கேள்வி நமக்கு உண்டு. இதை வந்து 5 சொற்றொடர்களில் நாம் எழுதணும். இப்போ இதுக்கு வந்து 5 மதிப்பெண்கள் கட்டாயம் உண்டு. அப்போ அதை படித்தோம்னாலே எளிமையாக அதிலிருந்து நம்ம மார்க்கு பெற முடியும். அடுத்தது வினாயன் 41. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எழுத்தர் வேலை வேண்டி தன் விவர படிவத்தை பூர்த்தி செய்யணும். இது வந்து கட்டாயம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா படிவம் ஒரு கேள்வி உண்டு. இதுக்கு நமக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது, இது கட்டாயம் நம்ம வந்து எழுதியாகணும். இந்த படிவம் வந்து நமக்கு புத்தகத்துலேயே 2 படிவம் இருக்குது. இந்த 2 படிவத்தில் கண்டிப்பாக ஒரு படிவம் உண்டு. அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே கட்டாயம் அதுலேருந்து 5 மதிப்பெண்கள் பெற முடியும். அடுத்தது வினாயன் 42 ரெண்டு அல்லது கொடுத்து கொடுத்துருக்காங்க. அதாவது, தொலைக்காட்சி நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கும் தம்பி, திறன்பேசியிலேயே விளையாடி கொண்டிருக்கும் தங்கை, எப்பொழுதும் சமூக ஊடகங்களில் இயங்கியபடியே இருக்கும் தோழன், இவர்களை நெறிப்படுத்தி நடைமுறை உலகில் செயல்பட வைக்க நீங்கள் செய்யும் முயற்சிகள் 5. இப்போ இது வந்து நம்முடைய சொந்த நடையில் ஆன் த ஸ்பாட் நமக்கு என்ன கருத்து தோணுதோ அதை வந்து நம்ம வந்து இங்கே 5 கருத்தை கொடுக்கணும். அல்லது இது எழுத முடியல அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த மொழிபெயர்ப்பை நம்ம வந்து மொழிபெயர்த்து பாயிண்ட்டாக எழுதணும் அப்படின்னு சொன்னால் எளிமையாக 5 மதிப்பெண்களை பெற முடியும். இதுக்கு கீழே வந்து குறிப்பு, செவி மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்று வினா கொடுத்துருக்காங்க, இது நமக்கு பொருந்தாதது. அடுத்தது பகுதி ஐந்தில் நமக்கு வந்து 3 கேள்வி இருக்கும். 3 கேள்விக்கும் அல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த 3 கேள்வியும் வந்து பார்த்திங்கன்னா செய்யுள் 1, உரைநடை 1, அதுக்கப்புறம் வந்து துணைப்பாடம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேள்வி கேட்டிருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நிகழ்கலை வடிவங்கள், அவை நிகழும் இடங்கள், அவற்றின் ஒப்பனைகள். அப்போ இதை எழுதும்போது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல வந்து தலைப்பு எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குறிப்பு சட்டகம், முன்னுரை எழுதும்போது முன்னுரை எழுதி அந்த தலைப்பினுடைய முக்கிய கருத்துக்களை முன்னுரையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குறிப்பு சட்டகம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த குறிப்பு சட்டகத்தில் பக்க தலைப்பெல்லாம் அதில் இணைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைப்பாக நாம் வந்து விளக்கி எழுதுறது செய்யுளுக்கும் அதாவது உரைநடைக்கும் பொருந்தும். அடுத்து துணைப்பாடம் அப்படின்னு சொல்லும்போது துணைப்பாடத்துலேருந்து கேட்கும்போது துணைப்பாடத்துக்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி பக்க தலைப்பு எழுதி முன்னுரை கொடுத்து அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குறிப்பு சட்டகம் கொடுத்து அதிலிருந்து ஒவ்வொரு தலைப்பையும் பிரித்து எழுதி கடைசியில் வந்து கருத்துறை அப்படின்ற ஒரு கருத்துறையை வந்து நம்ம அங்கே கொடுக்கணும். அதாவது இந்த பாடத்துலேருந்து நாம் என்ன கருத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது அதை வந்து ஒரு 2 வரிகளில் கருத்துறையாக கொடுத்துட்டு அடுத்த கடைசி எண்டிங் முடிவுரையை கொண்டு முடிக்கணும். இவ்வாறு எழுதும்போது ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத தெளிவாகவும் நம்மளால் கொடுக்க முடியும். எளிமையாக மதிப்பெண்ணை பெறக்கூடிய வழிகளும் இது தான். அடுத்தது இப்போ வந்து நம்ம 2 மார்க்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால்
இப்போ மூணு கேள்வி நான்கு கேள்விக்கு விடையளிக்கணும் அப்படின்னு சொன்னால் முடித்த வரைக்கும் எந்த வினாக்களை தொடங்குறோமோ அந்த வினாக்களை அதே பேஜில் முடிக்கிறதுக்கான முயற்சியை செய்யணும். அதனுடைய விடையை அடுத்த பேஜுக்கு பெரும்பாலும் கொண்டு போகக்கூடாது. இப்போ குருவினா அப்படின்னு சொல்லும்போது நாலு எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கத்தில் நாலை முடிக்கணும், இல்லை அஞ்சு எழுதணும் அப்படின்னு சொன்னால் நாலு ஒரு பக்கத்தில் எழுதிட்டு அடுத்த பக்கத்துக்கு ஒரு வினா விடையை கொண்டு போகணும். அப்போ அடுத்த பேஜில் ரெண்டு சிறுவினா எழுதலாம், அல்லது ஒரு சிறுவினா எழுதிட்டு அதே பேஜில் அந்த சிறுவினாவினுடைய விடையை முடிச்சிடணும். அதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பேஜுக்கு கொண்டு போகக்கூடாது. அப்போது எந்த ஒரு சிறுவினாவோ குருவினாவோ நெடுவினாவோ எழுதுறோம் அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பேஜினுடைய கடைசியில் முடிக்க முயற்சி செய்யணும். இன்னொன்று, நம்ம தொடங்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எதுவாக இருந்தாலும் தொடக்கம் வந்து மேலே, அதாவது விடைத்தாளினுடைய மேல் பகுதியிலேருந்து தொடங்குதல் வேண்டும். அப்போ மேல் பகுதியிலிருந்து தொடங்க முடியலை அப்படின்னு சொன்னால் அதனுடைய இடைப்பகுதி நடுவில் இருந்தாவது தொடங்கலாமே தவிர அந்த விடைத்தாளினுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலிருந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு வினாவிடையும் தொடங்கக்கூடாது. ஏன்னா அந்த கடைசியில் ஒரு லைன் எழுதுவோம், அடுத்த லைனை அடுத்த பேஜுக்கு கொண்டு போவோம். அப்போ அது வந்து முறைப்படி திருத்தும்போது அது வந்து சரியான மதிப்பெண்ணை பெற முடியாது. அதனால் அந்த ஒரு வரிக்காக நீங்கள் அங்கே எழுதாமல் அடுத்த பேஜில் அந்த விடையை கொண்டு போய் எழுதலாம். இவற்றையெல்லாம் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் எளிமையான முறையில் அதிக மதிப்பெண் பெற வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள்.